உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுங்க. ரெண்டு பேரும் முதல்ல சாப்பிட்டீங்களோ? சாப்பிட்டோம். சரி, என்ன பேசணும் பேசுங்க. அது எப்படி கேக்குன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஒரே கேக்க வெட்டுறீங்க? ஏ, வெட்டக்கூடாதோ? இல்ல, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் கேக்கு. என்ன சந்தேகம்? அதுக்கு இல்ல, ரெண்டு பேர் போடணும்ல, எதுக்கு ஒரு பேர் மட்டும் போட்டு வச்சிருந்தது, அதான் சந்தேகமா இருக்கு. அப்படின்னா உங்க பேரு என்ன பேரு? ஏ, என் பேரு உங்களுக்கு மறந்து போச்சோ? இல்ல, மறக்கல. உங்க பேரு சூர்யா தானோ? ஏன் இப்படி கேக்குறீங்க? முதல் தடவை நீ பார்க்க வரும்போதே என் வீட்டுல வந்து நீ சூர்யான் கூப்பிட்டது நீங்க தானே? சரோஜக்கா, இவர் தம்பியில அண்ணே. இப்ப என்ன கபன்றது? எப்படியா சமாளிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஹலோ, என்னாச்சுங்க? அது வந்து சரோஜக்கா என்ன கேட்க வரோம்னா, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரே கேக்க வெட்டினீங்களா? ரெண்டு கேக்க வெட்டியிருந்தா நல்லா நிறைய கேக்கு சாப்பிட்டுருக்கலாம்ல, அதான் கேட்கவேன். ஏ, உங்களுக்கு என்ன கேக்கு வேணுமா? நான் வேணும்னா எடுத்துட்டு வந்து தரட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாம். ஏங்க, என்னாச்சு? நீங்க ஏதோ கேக்க வந்தீங்க? அது கேக்க பத்தி தான் கேக்க வந்தோம். ஓ, அப்படிங்களோ. நாங்க போய் சாப்பிட போறோம். சரோஜக்கா வாங்க, ஓடிடுவோம். நாங்க சாப்பிட போறோம். சாப்பிடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? என்ன கேட்க வந்தாங்க? ஏன் சமாளிச்சுட்டு போறாங்க? என் பேரு என்ன இவங்களுக்கு தெரியாதோ? ஒருவேளை தம்பி நினைச்சிட்டு என்கிட்ட பேசியிருப்பாங்களோ? இருக்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல இல்ல, நாங்க ஏன் வருத்தப்பட போறோம்? நாளைக்கு நிச்சயம் எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. சரி, கண்டிப்பா வந்துருவோம். நிச்சயத்தை மாப்பிள்ள வீட்டுக்காரே மண்டபத்துல வைக்கலாம் சொல்லிவிட்டாவே, அதனால எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்து நாங்க நாங்க இருக்க மாட்டோம். சரி சரி, எல்லாரும் குடும்பத்தோட வரணும், யாரும் வராம இருக்க கூடாது. சரி, நம்ம வீட்டு நிச்சயம், எதுக்கு வராம இருக்க போறோம்? கண்டிப்பா எல்லாரும் வந்துருவோம். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலாம், வாங்க சாப்பிடுறதுக்கு. அப்படியா, சரி சரி. அண்ணே வரலல, வேணா சாப்பாடு எடுத்துட்டு போங்க. அப்படியே அங்க காலைல சாப்பாடு குத்திட்டு வந்துருங்க. ஏமா, முதவர்க்கல்ல அவரே எடுத்துட்டு இருக்க, நாங்க தான் வந்தோம். அப்படியே நெட்டு மாதிரி சூரியவனி சூரிய டிவி கேட்டுட்டோம். ஆமாக்கா, நான் கூட இப்போ நினைச்சிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டுக்காவல, ஒரே கன்ஃபியூஸா இருக்கு, குழப்பமா இருக்குக்கா. எனக்கு அப்பவே லேச தோணிச்சு, ஆனா அப்படிதான் நினைச்சிட்டேன். சரிக்கா விடுங்க, ஏதோ ஒன்று சமாளிச்சுட்டு ஓடி வந்துட்டோம்ல. இப்ப என்னக்கா பண்ணலாம்? அவர் எங்க இருக்கான்னு பாப்பமா? வரியலக்கா, அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து பேசுவோம். நெட்ட மாதிரி மறுபடியும் சூர்யா டிவி பேசிட்டோம்னா என்ன செய்ய? அவன் ஏதாவது தப்பா நினைப்பா. இப்ப என்ன சொன்னா பார்த்தல, வந்தனுக்கே என் வீட்டுல வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு நீங்க தானே ஏன் இப்ப மறந்து போச்சோன்னு கேக்கான். அவன் தப்பா நம்மள எடுத்துக்கிடுவான். நெட்ட மாதிரி சரோஜக்கா, நீங்க கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? கண்டுபிடிக்கணும், ஆனா சூர்யான்னு தெரிஞ்சிட்டல. தெரிஞ்சிட்டுக்கா, உங்க ஃப்ரெண்ட் யாருன்னு இப்ப தெரியாம போச்சுல. நீங்க தான் குருட்டுத்தனமா ஒரு வீட்டுல ரெண்டு சூர்யா இருக்காருன்னு தெரியாம வந்த உடனே ஓடி போய் சூர்யா சூர்யான்னு கூப்பிட்டுட்டிய. இப்ப பாருங்க, குழப்பத்துல வந்து நிக்குது, ரெண்டு சூர்யா இருக்காரு. ஆமா நெட்ட மாதிரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வீட்டுல யார் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாம நேரடி சூர்யான்னு கூப்பிட்டுட்டேன். சரிக்கா, போனால போட்டோம், இவரை பார்த்து கேப்பவாங்க. இக்கா அங்க பாருங்க, அவரே வராருக்கா. யார் நெட்ட மாதிரி? சூர்யாவா சூர்யா தம்பியா? சூர்யா தம்பி தான்க்கா. உனக்கு எப்படி தெரியும்? ஏக்கா, அந்த ஆனந்த கூட வர அப்படின்னா சூர்யா தம்பி தானே? பாருங்கக்கா, நம்ம பக்கத்துல தான் வரவே. சத்யா, இந்த கிஃப்ட் பிடிமா? இத கொண்டு போய் மாமாட்ட கொடு. சூரிய மாமாட்டியம்மா, சரி, அவன்கிட்ட எதுக்கு நீ கிஃப்ட் கொடுக்கணும்? அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. இத கொண்டு போய் சூரிய பிரகாஷ் கிட்ட கொடு. மா, சூரிய மாமாக்கு இன்னைக்கு தான் பர்த்டே, அவருக்கு கிஃப்ட் கொடுக்கலையா? அவனுக்கு நான் கொடுத்துக்கிட்டேன். இத கொண்டு போய் நீ இவன்கிட்ட கொடு. வேண்டாம், இவன்கிட்ட கொண்டு போய் நீயே கொடு. நான் சூரிய மாமாக்கே கிஃப்ட் கொடுக்கறேன். சத்யா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எல்லாம் புரியுதுமா. எனக்கு அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க இஷ்டம் இல்லை. எனக்கு அவனை பிடிக்கவும் பிடிக்கலன்னா சூரிய மாமாட்டே கிஃப்ட் கொடுக்கேன். இதை கொண்டு போய் நீயே அவன்கிட்ட கொடு. சோ, உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி இருந்தா உன்னை எப்படி அவனுக்கு பிடிக்கும்? எப்படி உங்க கல்யாணம் நடக்கும்? நான் என்ன என்னவோ கனவு கண்டு வச்சிருக்கேன் மா. எனக்கு அவனு சுத்தமா பிடிக்கலம்மா. எனக்கு அவன் கூட எல்லாம் கல்யாணம் வேண்டாம். சத்யா, இந்த சூர்யாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. தெரியும், எனக்கு அவரும் வேண்டாம். நீ தான் மாமா பையன் ஊர்ல இருந்து வரா வரான்னு சொல்லி என் மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டா. அவரு எனக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். கடைசியில இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இப்ப இவர் மேலேயும் ஆசைப்படு ஆசைப்படுன்னு சொல்றா.
கடைசில இவர என்னோட கல்யாணம் பண்ணிட்டு போவாரனா பாத்துட்டு இருக்கணும்னு நினைக்கறியோ? எனக்கு யாரும் வேண்டாம். சத்தியா என்ன பேசுற நீ? நான் கரெக்ட்டா தான் பேசுறேன். நீ இந்த கல்யாண பேச்செல்லாம் விடு முதல்ல. எல்லாம் என் தலைய எழுத்து. அவவ ஒருத்தனை பாக்குறதுக்குள்ள காதல் காதலுங்க. நீ என்னடான கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறவனே வேண்டாங்க. உனையெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்குள்ள நான் என்ன ஆபரனோ எனக்கே தெரியல. இங்க பார் சத்தியா, உனக்கு சூரிய பிரகாசம் தான் புருஷன். அத மீறி ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா வெச்சுக்க, எனக்கு பிள்ளையே இல்லைன்னு தலை முழுகிடுவேன். சரி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். சாப்பிட்டாங்க மாப்பிள்ள, நான் பார்த்தேன். அதுவும் அந்த பக்கத்துல நிக்குது பாரு, அதே பால ரவுண்ட் வாங்கி சாப்பிடுச்சு. நீ நான் சாப்பிட்டதை பாத்தியோ? வேற எனக்கு என்ன வேலை இருக்கு? நீ என்ன பண்ற எது பண்றா பாத்துக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் கூட அவ்வளவு சாப்பிட்டுக்கணும்னே அவ்வளவு சாப்பிட்டுருக்கா. உனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வயிறு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் மச்சம், சும்மா இருறா. நெட்ட மாதிரி உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட சாப்பிடுங்க. வரீங்களா மறுபடியும் போய் சாப்பிடலாம்? இல்ல இல்ல, நான் சாப்பிட்டேன். சரோஜக்கா உங்ககிட்ட பேசணும் வந்திருக்கா, பேசுங்க. என்ன சார் சொல்லுங்க. அம்மா உங்க பேர் என்ன? ஏன் எது கேக்குறீங்க? இல்ல கேக்கல, சூரியனி ஒரே ஒரு பேர் தானே எழுதிருந்து, உங்க பேரையும் எழுதல. ஏ புட்டு, நீ கேட்டாக்கு சந்தேகத்தை தீர்த்து வச்சுனே, சரோஜட்ட நீ சொல்லலையா? சொல்லியா செவிலுக்கு என்ன சந்தேகம் தீரலையா? தான் கேட்காவ. சரு, என்னோட பேரு சூரிய பிரகாஷ். என் அண்ணனோட பேரு சூரியகுமார். அப்படியா? அதனால பிறந்தநாள் கேக்ல எப்பவுமே ஒரு பேர் தான் எழுதுவோம். ஏன் அப்படி, எதுக்கு அப்படி பண்றீங்க? அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான். எங்க அப்பா அம்மா நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு இந்த மாதிரி ஒரு பேர் தான் எழுதுறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேற அண்ணா வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதனாலதான் சூரியன்னு ஒரு பேர் மட்டும் எழுதிருக்காங்க. நல்லா இருக்கு. என்னது? உங்க பேர் தான். தேங்க்ஸ் சரு. எனக்கு இதுவரைக்கும் உங்க பேர் சூரியன்னு தெரியவே தெரியாது. தெரியும் தெரியும். இல்ல தெரியாது. அதாங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எப்பவுமே நீ சூரிய தம்பின்னு தானே கூப்பிடுறீங்க. ஆமா, அதனாலதான் நானும் சொல்லாமலே விட்டுட்டேன். சூரிய தம்பி நீங்க சொல்லியிருந்தீங்க நல்லா இருந்திருக்கும், இப்படி பண்ணிட்டியல. எங்க நெட்டு மாதிரி, நான் உங்களுக்கு தம்பியோ? இப்பதான் என் பேர் தெரிஞ்சிருச்சு இல்ல. இப்போ சூரிய தம்பின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா நான் உங்களை விட சின்ன பையனா? அது வந்துங்க சூரிய தம்பி, அப்படி கூப்பிட்டு கூட்டு பழகி போச்சு. நான் வேணும்னா உங்களை சூரிய மாமன் கூடட்டுமா? ஏ புட்டு, முறைய மாத்திராத. வேணும்னா சூரிய அண்ணான்னு கூப்பிட்டுக்க. முடியாது, இவர் சூரிய தம்பி தானே. ஏங்க இன்னுமா உங்களுக்கு புரியல? புரிஞ்சிட்டு சூரிய தம்பி ஆனாலும் எப்படி கூடன்னு தெரியலையே. என் பேர் சொல்லிய கூப்பிடுங்க. சரி, அப்படின்னா சூரியனு கூடவா? நல்லா இருக்கு. சரு, நீங்க என்ன எப்படி கூடுவீங்க? அதுவா தூரமா இருந்தா சத்தமா கூடுவே, பக்கத்துல இருந்தா மெதுவா கூப்பிடுறேன். சரோஜக்கா எப்படி கூப்பிடுவேன்னு கேக்க இருக்க அவரு. நானும் உங்களை சூரியனே கூப்பிடுறேன். இனிய நீ சூரிய தம்பின்னு கூட மாட்டீங்களே? இல்ல. மாப்பிள்ள சரோஜாக்குடா. ஆமா மச்சம், அவங்க சிரிச்சு பேசுறதுலே தெரியுது. ஆமா மச்சம், சரோகிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. எனக்கு அவளை பிடிச்சிருக்க மாதிரி அவளுக்கும் இனி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. ஆனா சரோஜாவுக்கு நாளைக்கு நிச்சயமாம்ல. என்ன சொல்ற, நாளைக்கு வா.
ஆமா மாப்ளே அதத்தான் சரோஜா சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மச்சான் இந்த நிச்சயத்தை நான் எப்படி நிறுத்துவேன்